கல்யாணம் ஆகி ரெண்டே மாதத்தில் என்னோட ச என்னோட ஜாப்பை வந்து விட்டுட்டு நான் எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பித்தேன் வேலை வேணும்னா நான் சென்னை வரணும் சென்னை வேணும்னா காசு வேணும் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா பேரண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுற அளவுக்கு பேரண்ட்ஸ் கிடையாது இன்ஜினியரிங் படிச்சுட்டு போனால் நம்ம லைஃப் சூப்பராக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு நான் இன்ஜினியரிங் வந்து படிக்கலான்னு சொல்லி வேலையை விட்டுட்டு நான் வந்தேன் எதுவுமே கிடைக்காத ஒரு பின்புலத்துல வந்து வர ஒருத்தனுக்கு வந்து ஒரு பிஸ்னஸ் அப்படின்றது ஒரு பெரிய விஷயமாக தோணுச்சு வீட்டில் அப்பா அம்மா படிக்கலை பெரிய ஃபேமிலி பேக்ரவுண்ட் கிடையாது சென்னை மாதிரி ஒரு பெரிய சிட்டி கிடையாது ஸோ திருச்சியில் சுண்ணாம்புக்காரன்பட்டின்ற ஒரு சின்ன வில்லேஜில் பிறந்தான் அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்டர்நெட் கிடையாது இன்டர்நெட்டுக்காக நான் கிட்டத்தட்ட ஒரு மூணு வருஷம் போராடிருக்கேன் பிஎஸ்என்எல் ஆஃபீஸ்க்கு போய் பத் அத்தனை அப்ளிகேஷன் கொடுத்து எனக்கு இன்டர்நெட் கிடைக்கல பட் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து அதே ஏரியாவில் ஒரு இன்டர்நெட் பேஸ் பண்ண பிஸ்னஸை வந்து ரன் பண்ணிவிட்டு அந்த ஏரியாவில் இருக்க நிறைய பேருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கற அளவுக்கு நான் வளர்ந்துருக்கேன் நான் சதீஷ்குமார் செல்வராஜ் செஞ்சுவலா டெக்னாலஜியோட ஃபவுண்டர் போய் ஆவரேஜான ஸ்டூடெண்ட்டு ஸ்கூல் படிக்கும்போது வந்து எனக்கு ஒரு ஒரு டாப்பர் கேட்டகிரியில் நான் வச்சுருந்தாங்க ஸோ அங்கே வந்து ஒரு ஆல்ரெடி ஒரு கோல் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க மைண்டில் வந்து நீங்கள் வந்து ஸ்கூல் ஃபஸ்ட் எடுக்கணும் அந்த மாதிரி நிறையா கேட்டகிரியில் வச்சு என்னை கொண்டு வரும்போது அதுக்காக நிறையா ப்ரிப்பேர் பண்ணேன் கடைசியில் பார்க்கும்போது ஒரு ஒரு சின்ன மார்க் மிஸ்டேக்ஸ்னால என்னால் வந்து அந்த விஷயத்தை அச்சீவ் பண்ண முடியல ஸோ அன்றைக்கி நான் வந்து அதை அச்சீவ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா எங்களோடய ஸ்கூலோட போர்டில் மட்டும் தான் பேர் இருந்திருக்கும் ஸோ அதை என்னால் அச்சீவ் பண்ண முடியாதனால ஸோ நான் இன்னைக்கு நான் வந்து ஒரு ஜோஸ்டாக்ஸ் இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து உங்கள் கூட நான் பேசிட்டு இருக்கேன் ஸோ அந்த இடத்துல என்னோட ஃபெயிலியர் வந்து ஸ்டார்ட் ஆச்சு ஸோ அந்த ஃபெயிலியர்னால தான் என்னோட திங்கிங்கே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக லைக் ஒரு டிஃப்ரெண்ட் திங்கிங்குள்ளே போச்சு நான் இதுலேருந்து உங்களுக்கு என்ன சொல்ல வரேன் அப்படின்னா உங்கள் லைஃப்பில் வந்து ஏதாவது ஒரு விஷயம் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருப்பீங்க அது நடக்காமல் கூட போகலாம் ஸோ நடக்கலை அப்படின்னா எதுவும் ஒரி பண்ணாதீங்க உங்களுக்கான வேறு பாதை வந்து கரெக்டாக இருக்கின்ற மாதிரி நினச்சிக்கோங்க ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக அந்த பாதையில் போக ஆரம்பிச்சிடுவீங்க நான் அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள் என்னோட ஃபஸ்ட்டு ஃபெயிலியர்க்கப்புறம் சரி ஓகே நம்ம வந்து நம்மளுக்கு இது ஆட்டோமேட்டிக்காக வரல ஸோ நம்ம வந்து என்ன பண்ணுவோம் ஒரு டிஃப்ரெண்ட் ட்ராக் எடுப்போம்னு சொல்லிட்டு ஸோ நான் டிப்ளமோ போகிறதுக்காக ஸ்டார்ட் பண்ணேன் எல்லாம் முடிச்சுட்டு நான் ஐ வென்ட் டு அமதாபாத் ஒரு பதினெட்டு வயசு பையன் திடீர்னு வந்துட்டு ஒரு என்வரன்மெண்ட் தமிழ் தெரியாத என்வாயன்மெண்ட்டில் போய் அங்கே போய் ஆகும் போது எல்லாரும் கொடுத்த ப்ரெஷர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப சின்ன பையனாக இருக்கேன் நீ எதுக்கு இதெல்லாம் பண்ணுற நீ போய் எதாவது படிக்கலாம்ல எல்லாருமே எல்லாரும் வந்து கொஞ்சம் இன்ஜினியரிங்லாம் முடிச்சுட்டு தான் வராங்க நீ எதுக்கு வந்து அதுக்குள்ளே போனேன் அப்படின்ற மாதிரி நிறைய ப்ரெஷர்லாம் இருந்தனால சரி என்னோட ரொம்ப ஒரு குழப்பத்துக்கு வந்ததுக்கப்புறம் சரி ஓகே நான் அந்த ஜாப்பை கொயிட் பண்ணிட்டு திரும்பியும் வந்து இன்ஜினியரிங் படிச்சுட்டு போனால் நம்ம லைஃப் சூப்பராக இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு நான் இன்ஜினியரிங் வந்து படிக்கலாம்னு சொல்லி வேலையை விட்டுட்டு நான் வந்தேன் எதுவுமே கிடைக்காத ஒரு பின்புலத்துல வந்து வர ஒருத்தனுக்கு வந்து ஒரு பிஸ்னஸ் அப்படின்றது ஒரு பெரிய விஷயமா தோணுச்சு நான் போய் பேசுகிறேன் யாருமே ரெஸ்பெக்ட் பண்ணவே இல்லைன்னா இது நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்ட ஒரு விஷயத்தை கொண்டு வரோம் யாருமே வந்து இதை புரிஞ்சிக்கவே மாட்டேன்றாங்கன்னு சொன்னால எனக்கு ஒரு மாதிரி ஒரு ஓகே பிஸ்னஸ்னால் ரொம்ப பெரிய விஷயம் போல் இருக்குன்னு நினைச்சிட்டு நான் அதோட விட்டுடேன் ஸோ அதுக்கப்புறம் திரும்பியும் எக்ஸாம்ஸ் எல்லாம் முடிஞ்சுது ஸோ அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் வர இன்ஜினியரிங் முடிக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் வர அதே நிலைமை தான் எனக்கும் வேலை வேணும்னா நான் சென்னை வரணும் சென்னை வேணும்னா காசு வேணும் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா பேரண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுற அளவுக்கு பேரண்ட்ஸ் கிடையாது ஸோ என்ன பண்ணுறோன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு ஒரு காட்ஸ் கிஃப்டாக வந்து பார்த்திங்கன்னா திருச்சியிலே வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது ஒரு சேல்ஸ் ரெப்ரசென்டேட்டிவாக ஒரு ஆட்டாரில் சேல்ஸ் ரெப்ரெசன்டிவாக ஜாப் கிடச்சிது ஸோ அங்கே ஜாயின் பண்ணதுக்கப்புறம் அவங்களே வந்து நீங்கள் சென்னை வரீங்களான்னு சொன்னாங்க ஸோ இதோட ஒரு திருச்சியில் இருக்க ஒருத்தருக்கு என்ன வேணும் கை நிறைய சம்பளம் ஒரு எட்டாயிரம் சம்பளம் இங்கே சென்னை வர்றதுக்கான செட்டில் பண்ணுறதுக்கான எல்லா விஷயமும் கிடைக்குது ஓகே இன்றைக்கி ஒரு பாதை கிடைக்குது அதில் அதை நோக்கி போகும்னு சொல்லிட்டு போக ஆரம்பித்தோம் அதுக்கப்புறம் இங்கே வந்ததுக்கப்புறம் ரோடு ரோலாக பேம்ப்லேட் கொடுத்துருக்கேன் ஒரு வீட்டில் போய் ஸ்ட்ரீட்டில் போய்ட்டு நிறையா விஷயம் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம் ஸோ அதை பண்ணும்போது நிறையா விஷயம் எனக்கு அது அந்த சேல்ஸ் ஜாப்பை நான் எதுக்காக எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து நான் ஆல்ரெடி மைண்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு ஓகே எனக்கு வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுவோன்ற ஆசை இருந்ததுனால அதை வந்து எனக்கு சேல்ஸுக்கு இது தேவைப்படும் அப்படின்னா அந்த ஸ்கில் அந்த ஸ்கில்க்காக நான் அந்த ஜாப்புக்கு நான் போயிட்டேன் அது எனக்கு வந்து கம்யூனிகேஷன் தெரியாது ஏன்னா நான் வந்து ஒரு ஒரு ரிமோட் வில்லேஜ்லேருந்து ஒரு பையன் இங்கே சென்னையில் இங்கே இருக்க என்வாய்மெண்ட்டுக்கு அடாப்ட் ஆகுதுக்கு டைம் ஆச்சு ப்ளஸ் என்னோட கம்யூனிகேஷன் இம்ப்ரூவ் பண்ணுவோம் ஏன்னா நான் வந்து ஒரு இன்டர்நேஷனல் பிஸ்னஸ் பண்ணுவேன் அப்படின்னா ஐ நீட் மை கம்யூனிகேஷன் நீட் டு பி இம்ப்ரூவ் அதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுற யோசிச்சா திரும்பி நைட் ஷிஃப்ட் போவேன் ஸோ காலையில் வந்து ஒரு டே ஷிஃப்ட்டாக நான் இங்கே ஒர்க் பண்ணுவேன் திரும்பி நைட் ஷிஃப்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கால் சென்டரில் இன்டர்நேஷனல் கால் சென்டரில் என்னோட கம்யூனிகேஷன் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக மட்டும் நான் நைட் ஷிஃப்ட் ஒர்க் பண்ணேன் ஸோ என்னோட என்னோட தேர்தல் என்னன்னா எப்போவுமே வந்து அடுத்தது வாட் நைக் வாக் நெக்ஸ்ட்ற மாதிரி ஸோ அடுத்த தேர்தலுக்கு நான் போனேன் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓகே எனக்கு இந்த சென்னை என்வரான்மெண்ட் ஓகே முடிஞ்சிச்சு அதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் ஓகே நம்ம கம்யூனிகேஷன் இம்ப்ரூவ் பண்ணோம் நம்ம ஒரு இன்னும் அடுத்த லெவலுக்கு போனால் வேற கல்ச்சரை படிக்கணுன்றதுக்காக ஸோ சென்னையிலேருந்து நான் டெல்லி போகலான்னு முடிவு பண்ணேன் கையில் ஒரு பத்தாயிரம் காசு மட்டும் எடுத்துகிட்டு லாங்குவேஜ் பெருசாக தெரியாது ஹிந்தியும் தெரியாது ஓகே நம்ம இங்கேருந்து போனால் தான் நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு போக முடியுன்றதுக்காக நான் இங்கேருந்து நான் கிளம்பி போனேன் அங்கே கிளம்பி போனதுக்கப்புறம் நார்மல் ஒரு அந்த சம்பளம் அந்த காசு வந்து ஒரு ப ஒரு பத்து நாள் கூட பத்தாது ஸோ அதுக்குள்ளே ஜாப் தேடணும் நிறையா இன்டர்வியூஸ்லாம் கொடுத்துட்டு ஒரு டீசெண்டான கம்பெனியில் போய் ஜாப் எடுத்துகிட்டு நல்லா டீசென்டாக போயிட்டு இருந்தது ஒரு ஒரு நார்மலாக என்னோட கேரக்டர் அப்படின்னா ஒரு கம்ஃபர்ட் ஒரு சோனில் நம்ம போயிட்டு இருக்கோம் அப்படின்னா ஓகே சம்பவம் நம்ம வந்து ஏதோ ப்ராப்ளத்தில் இருக்குன்னு சொல்லிட்டு நான் திரும்பி நானே பிரச்சனைகளை போயிடுவேன் ஸோ அந்த மாதிரி வந்து அடுத்தது வந்து அந்த கம்பெனில நல்லா போயிட்டு இருக்கும்போது ஒரு ஸ்டார்ட் அப்லேருந்து எனக்கு ஒரு லிங்க்கில் இருந்து ரெக்வஸ்ட் வந்து ஜாயின் பண்ண சொன்னாங்க அங்கே பாத்தீங்க அப்படின்னா என்னோட ஸ்டார்ட்அப்போட ஃபவுண்டர் வந்து பார்த்தீங்கன்னா மான்ஸ்டே டாட் காமோட விபியாக இருந்தார் ஆல்மோஸ்ட் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் தேர்ட்டி இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க ஒருத்தரோட அவர் கூட வந்து ஒரு ஒரே கேபினில் ரொம்ப க்ளோஸாக ஒர்க் பண்ணும்போது தான் எனக்கு வந்து ஸோ நிறையா விஷயம் வந்து புரிஞ்சுது ஓகே இதுதான் நம்ம வந்து இது வரைக்கும் நம்ம டெக்னாலஜிலாம் கற்றுகிட்டதெல்லாம் சம்பவம் இருந்தது பட் இவ்வளோ இவ்வளோ ஆர்கனைஸ்டாக பண்ணணும் இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் தேவை அப்படின்ற விஷயம் எனக்கு அங்கே தான் வந்து புரிய ஆரமிச்சிது சரி ஓகே அதுக்கப்புறம் அடுத்தது என்னென்னு சொல்லிட்டு அவர் கூட இருக்கும்போது நிறைய அந்த ஸ்டார்ட் அப்போட எல்லா ஐடியாஸும் எனக்கு தெரிஞ்சு தெரிஞ்சுக்க முடிஞ்சுது அப்போ நம்மளை நமக்குள்ளே தூங்கிட்டு இருந்த மிருக வந்து திரும்பி முழிச்சிருச்சு சரி ஓகே ஏதாவது பண்ணு பண்ணுன்னு சொல்லிவிட்டு அப்போயும் நாங்கள் ஒர்க் பண்ணிட்டுருக்கும் போதே ஸ்டார்ட் அப் பண்ண ஆரம்பித்தேன் கல்யாணம் ஆகி ரெண்டே மாதத்தில் என்னோட ச என்னோட ஜாவை வந்து விட்டுட்டு நான் எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பித்தேன் ஸோ அதோட பலன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸோ சோஃபார் ஒரு ஹோட்டல் ஸ்டார்ட் பண்ணேன் ஹோட்டல் சரி மேபி ஒரு ஃபுட் இண்டஸ்ட்ரியில் போவோம் அப்படின்னு சொல்லி ஹோட்டல் ஸ்டார்ட் பண்ணேன் அதில் வந்து பார்த்திங்கன்னா குக் எல்லாத்தையும் வெளியிலேருந்து கொண்டு வர மாதிரி இருந்தது ஸோ கடைசியில் பார்த்தீங்கன்னா குக் வந்து ஒரு ஒரு வாரத்தில் ஓடி போயிட்டார் அதுக்கப்புறம் நானே போய் தோசைலாம் ஊற்றுற அளவுக்கு வந்தது இது என்ன மாதிரி பிரெஷர் கிரியேட் பண்ணிச்சு அப்படின்னா என்னோட ஃபேமிலியில் வந்து என்னோட ரிப்புடேஷன் கம்மியாக ஆரம்பிச்சது பிளஸ் வந்து எல்லாருமே கொஷின் கேட்க ஆரம்பிச்சாங்க ஸோ இதெல்லாம் நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா இந்த ஓவரால் இந்த ஃபெயிலியர்ஸ்லாம் போது எனக்கு என்ன நடந்தது அப்படின்னா ஒரு ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் எனக்கு உங்களுக்கு யாரெல்லாம் வந்து உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்கன்னு நினைச்சிங்களோ உங்களை என்னோட பேரண்ட்ஸே வந்து அதுக்கு அதை வந்து அகேன்ஸ்ட் ஆக ஆரமித்தாங்க இவன் கூட இருந்தால் நம்மளும் இந்த பிரச்சனைக்குள்ளே போய் நம்மளும் இவன் எங்கேயாவது ஒரு ப்ராப்ளத்தில் மாட்டிக்கிட்டு வணன்றன்றனால என் கூட இருந்த மற்ற எல்லாருமே விலகி போக ஆரம்பித்தாங்க பட் எனக்கு வந்து ஒரு ஸ்டேஜில் வந்து இது எனக்கு நம்ம பண்ணுறதெல்லாம் ஃபெயிலியர் ஆகிட்டே இருக்கு இதெல்லாம் கரெக்டாக தப்பான்னு தெரியாதனால என்ன ஆச்சுன்னா எனக்கு ஒரு மாதிரி ஃபெஸ்டேட்டன் ஆகிட்டு எனக்கு வந்து ஓகே நம்ம கரெக்டாக தான் போயிட்டு இருக்கோமா தப்பாக தான் போய்ட்டு எனக்கு தெரியல ஓகே நம்ம வந்து அதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம பண்ண தப்பு என்னன்னா நம்ம வந்து ஒரு சக்ஸஸை வந்து டார்கெட் பண்ணிட்டு எல்லா விஷயத்தையும் எக்ஸிக்யூட் பண்ணும்போது வி காட் அ லாட் மெனி ஃபெயிலியர்ஸ் ஸோ அதுக்கப்புறம் நான் ரியலைஸ் பண்ணேன் ஓகே எனக்கு எல்லாம் தேவைல எனக்கு தேவை வந்து இதான் ப்ராப்ளமாக இந்த ப்ராப்ளத்தை வந்து நான் மினிமைஸ் பண்ணணும் அது மட்டும் தான் என்னோடய டார்கெட்டாக இருந்தது ஸோ அதை அதை மினிமைஸ் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் ஸோ வி காட் அ சசஸ் லைக் மெனி சக்ஸஸ் வந்து என்னால் அச்சீவ் பண்ண முடிஞ்சுது ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் வந்து நான் நிற்க முடிஞ்சுருக்கு ஸோ நான் என்னோடய எல்லாத்தோட ஃபெயிலியர்ஸ்லேருந்து கற்றுக்கிட்ட விஷயத்தை தான் நான் வந்து இன்றைக்கி ஒரு ஸ்டார்ட் அப்பாக கிரியேட் பண்ணியிருக்கேன் ஸோ லைக் எல்லாத்துக்குமே நான் பண்ண கண்டுபிடிச்ச விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கம்பெனிஸ்க்கும் வந்து ஒரு ஒரு டீம் பில்ட் பண்ணுறது வந்து ரொம்ப ப்ராப்ளமாக இருக்குது ஏன்னா நாங்களும் நிறையா ட்ரை பண்ணோம் நானும் ட்ரை பண்ணும்போது டீம் பில்ட் பண்ணாததுனால தான் எங்களோட ஸ்டார்ட் வந்து ஃபெயிலியர் ஆனால் ஸோ ஒரு டீம் பில்ட் பண்ணுவோன்னு சொல்லி யோசிக்க ஆரம்பித்தோம் அந்த ஐடியா என்ன கொஞ்சம் அவலைட் பண்ண ஆரம்பிச்சோம் அப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஆல்மோஸ்ட்டு இந்தியா இட்ஸ் சூப்பர் இவ்வளோ பெரிய கண்ட்ரி இவ்வளோ பெரிய கண்ட்ரியில் ஏன் வந்து நம்மளால் எல்லா விஷயத்துலையும் சூப்பர் பவராக இருக்க முடியலைன்ற ஒரு பெரிய கொஷின் மார்க் எனக்குள்ளே வந்துச்சு இந்தியா வந்து ஒரு கண் ஒரு குளோபல்கே வந்து சூப்பர் பவராக வந்து டேலண்ட் உள்ள சப்ளை பண்ணால் அதுக்கு என்ன பண்ணுமோ அதுக்கு யோ அதுக்கானதான் யோசிக்க ஆரம்பிச்சோம் ஸோ அதுக்கான விஷயம் தான் வந்து பார்த்திங்கன்னா சென்ச்சுவலா யூனிவர்சிட்டின்னு சொல்லிட்டு லைக் இந்த பாஸ்டவுட்டான ஸ்டூடெண்ட்ஸு காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து நாங்கள் ட்ரைன் பண்ண ஆரம்பித்தோம் நீங்கள் வந்து உங்களுக்கான உங்களுக்கான பாதையை தேடும்போது நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும் ஏன்னால் வந்து பார்த்திங்கனா வந்து உங்கள் கூட இருக்கிறவங்களே உங்களை நம்ப மாட்டாங்க ஸோ அதெல்லாம் பற்றி ஒரி பண்ணாதீங்க உங்களுக்கான ரோட் மேப் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்தந்த ஸ்டேஜஸ் போகணுன்றதை கரெக்டாக மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா ஏன்னா இதுக்கு இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கனா நான் வந்து இந்த மாதிரி ஒரு இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் வந்து நான் பேசுவேன் நான் வந்து நான் எய்ம் பண்ணேன் அது கரெக்டாக இன்றைக்கி நடக்குது ஸோ அதே மாதிரி நான் நிறைய விஷயம் நான் வந்து மைண்டில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது கண்டிப்பாக வந்து நடக்கும் ஸோ அதனால் உங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணுங்கள் அதேமாதிரி நான் அவங்கள இந்த மாதிரி நிறைய பேர் ட்ரை பண்ணுவாங்க அவங்கள வந்து அவங்களோட பேரண்ட்ஸ் ஆகட்டும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும் நீங்கள் மோட்டிவேட் பண்ணாலும் பரவாயில்ல அவங்களை டிமோட்டிவேட் பண்ணாதீங்க ஏன்னா வந்து அவங்களுக்கு தெரியும் வாட் எவர் அவங்களோட லைஃப் வந்து அவங்க அவங்களோட கண்ட்ரோலில் தான் இருக்குது நீங்கள் வந்து அவங்கள பேம்பர்ட் பண்ண ட்ரை பண்ணாதீங்க அவங்க வந்து தப்பு பண்ண அலோ பண்ணுங்கள் ஸோ தே வில் பிகம் லைக் சக்ஸஸ் ஒன் டே நீங்கள் வந்து ஒரு சூப்பராக பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னா ஒன்று நீங்கள் வந்து மணியை தேடி ஓடுனிங்க அப்படின்னா உங்களால் கண்டிப்பாக என்றைக்குமே சக்ஸஸ் ஆக முடியாது ஸோ உங்களோட பேஷன் என்றதை ஃபஸ்ட்டு ஃபைன் பண்ணுங்கள் உங்களோட லைஃபோட பர்பஸ் என்ன நீங்கள் வந்து உங்களோட லைஃப்பில் வந்து இதுதான் அச்சீவ் பண்ணணும் அட் எண்டுன்றதை டிசைட் பண்ணுங்கள் பி கன்சிஸ்டன்ட்டாக இருங்க ஸோ கன்சிஸ்டாக இருங்க ப்ளஸ் நெவர் கிவ் அப் எந்த டைம்லையுமே யார் வந்து என்ன சொன்னாலும் கிவ் அப் பண்ணாதீங்க ஸோ இதெல்லாம் தான் சேர்த்து அலைன் பண்ணி நீங்கள் ஒரு பிஸ்னஸாக பண்ணிங்க அப்படின்னா லைக் எக்ஸ்ட்ரானரி ஒரு எலான் மாஸ்க் மாதிரி நீங்கள் ஒரு சூப்பர் பவராக கூட வர முடியும் ஸோ இதெல்லாம் அலைன் பண்ணிக்கோங்க அது எதர் ஒன்லி நீங்கள் மணிக்காக மட்டும் பண்ணீங்கன்னா ஸோ எவன்சுலி பிகம் ஃபெயில் ஸோ இதுதான் வந்து என்னோட லைஃப்லருந்து கற்றுக்கிட்ட விஷயம் இந்த வீடியோ உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் கருத்துக்களை மறக்காமல் பதிவு பண்ணுங்கள்